ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் யுவராஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி கேட்டிங்கன்னா, ஜூன் 8th நிஃப்டி நிஃப்டி அண்ட் பேங்க் டுடே டீடைல் ஸ்ட்ரக்சர் பார்த்தலாம். சார், அதுக்கு முன்னாடி குளோபல் மார்க்கெட் சென்டிமெண்ட் அந்த மாதிரி சொல்லி பார்க்கும்போது, இன்னைக்கு ஈவினிங் ட்ரேட் பேலன்ஸுக்கான டேட்டா ரிலீஸ் இருக்கும். ஸோ அதை பொறுத்தவரைக்கும் மார்க்கெட்டில் இம்பாக்ட் கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரை பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் கிடையாது. நேற்று எதிர்பார்த்த மாதிரி அந்த பி புல் பேக் தான் நடந்திருக்கான். ஒன்ஸ் நமக்கு பி புல் பேக் ஆனது கம்ப்ளீட் ஆச்சுன்னா, நம்ம தாராளமாக சி கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரை முன்னே சொன்ன மாதிரி, இது நமக்கு ரேன் பவுன் ஸ்ட்ரக்சர் தான் இண்டிகேட் பண்ணும். ஓகே, சிங்கப்பூர் நிஃப்டி என்ன மாதிரி சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ சிங்கப்பூர் நிஃப்டியை பொறுத்தவரை நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த 5th ராலி தான் நடந்திருக்கான். ஸோ பிரேக் அவுட்டை பொறுத்தவரை நமக்கு சாலிடான பிரேக் அவுட் தான் நடந்திருக்கான். ஸோ மார்க்கெட் ஆனது இன்னும் அந்த ராலி கன்வியூஸ் நடக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி இருக்கும். அதாவது மார்க்கெட் நமக்கு இந்த சப்ளை ஜோனை கட் பண்ணிச்சுன்னா, மினிமம் 15901 19041 வரைக்கும் அடுத்த டார்கெட்டாக எதிர்பார்க்கலாம். ஸோ நாளைய மார்க்கெட்டும் இந்த ஸ்ட்ரக்சருக்கு எந்த மாதிரி ஓப்பன் ஆனால் சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு நியூட்ரல்லேருந்து ஸ்லைட்லி கேப் அப் ஓப்பன் ஆகிறதுக்கான ப்ராபிலிட்டி இருக்கும். ஓகே, நம்ம மார்க்கெட் எந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்தவரை மார்க்கெட் எனக்கு எந்த மாதிரி போயிருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது, கேப் அப் கொடுத்துட்டு ஒரு மைனர் கன்சல்டேஷன், அந்த கன்சல்டேஷன் ஆனது நமக்கு ஷார்ப்பான ராலியோட கோச்சிங் வச்சிருக்கான். ஸோ நேற்று நம்ம என்ன எதிர்பார்த்தோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு தேர்ட் ப்ராகிரஸ் இருக்கான். ஸோ தேர்டை பொறுத்தவரை நாலு மார்க்கெட் கேப் அப் கொடுத்தோம்னா அந்த தேர்ட் கன்வியூஷனாக தான் இருக்கும். ஃபோர்த் ஒரு மைனர் கன்சல்டேஷன், தென் நமக்கு 5th புல் பேக்கும் அதை ஃபாலோ பண்ணி நமக்கு கரெக்ஷன் கொடுக்கலாம் சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தோம். ஸோ மார்க்கெட்டை பொறுத்தவரை கிட்டத்தட்ட நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் நடந்திருக்கான். ஸோ வேவ் ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரை நமக்கு ஜீரோவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வே, செகண்ட் வே, தேர்டு நமக்கு ப்ராகிரஸிங் தான். ஸோ தேர்டு கண்டினியூஷன், ஃபோர்த் நமக்கு ஒரு மைனர் கன்சல்டேஷன். ஃபோர்த்தை பொறுத்தவரைக்கும் 10 டைம் நமக்கு மோஸ்ட்லி கன்சல்டேஷன் தான் கொடுக்கும். இது நமக்கு ஃபோர்த்தாக இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி இந்த பிரேக் அவுட் ஆனது நமக்கு 5th இருக்கிறதுனா ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு வேவ் ஸ்ட்ரக்சர். ஸோ நாளைய மார்க்கெட் நமக்கு என்ன மாதிரி போகலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த 5th கன்வியூஷன் இருக்கிறதுனா ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு பார்க்கும்போது நாளைய மார்க்கெட் நமக்கு கேப் அப் கொடுக்கறதுக்கு தான் ப்ராபபிலிட்டி இருக்கும். அந்த மாதிரி நமக்கு கேப் அப் கொடுத்தனா, இன்னைக்கு நடந்த மாதிரி எக்ஸ்டென்ஸ் லெவல் 1.6 இருந்தால் நமக்கு ஒரு மைனர் கன்சல்டேஷன் கொடுத்துட்டு ஃபர்தராக நமக்கு பிரேக் அவுட் தான் கொடுக்கும். அந்த பிரேக் அவுட்டை பொறுத்து நமக்கு எவ்வளோ தூரம் போகலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மினிமம் 15795 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ இந்த ஜோனை ஒட்டி நமக்கு ரிஜெக்ஷன் கொடுத்ததுன்னா நம்ம கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். அதாவது இந்த இடத்துல நம்ம 5th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் வேரியேஷன். இது இல்லாமல் நாளைய மார்க்கெட் நமக்கு நியூட்ரல் ஓப்பன் ஆகிட்டு ஒரு டயகோனல் ஸ்ட்ரக்சர் கிடைச்சேன்னா, அதிகபட்சம் அந்த எக்ஸ்டென்ஸ் லெவல் 1.6 வரைக்கும் தான் போகும். மார்க்கெட் இந்த இடத்துல நமக்கு ஷார்ப்பான ரிஜெக்ஷன் கொடுத்ததுன்னா, அதை ஃபாலோ பண்ணி நமக்கு கரெக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது இந்த இடத்துல 5th கம்ப்ளீட் பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம கரெக்ஷன் எதிர்பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நாளைய மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ரக்சர். ஸோ இதை நான் சார்ட்டில் ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸோ சார்ட்டை பொறுத்தவரைக்கும் நேற்று இந்த மாதிரி க்ளோசிங் வச்சானோ, அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஒரு சின்ன சின்ன கன்சல்டேஷன் கொடுத்துட்டு ஒரு ஷார்ப்பான பிரேக் அவுட்டோடு தான் க்ளோசிங் வச்சிருக்கான். ஸோ இந்த ராலிக்கு நம்ம சப்பி பார்க்கும்போது, இது நமக்கு 1-2 இருக்கும். தேர்டு ப்ராக்ரெஸிங், தேர்டானது நாளைய மார்க்கெட் நமக்கு கேப் அப் கொடுத்துனா எக்ஸ்டென்ஷன் லெவலில் ஒட்டி நமக்கு கன்சல்டேஷன் கொடுக்கலாம். அந்த மாதிரி கன்சல்டேஷன் கொடுக்கும்போது இந்த இடத்துல நம்ம தேர்டையும் ஃபோர்த்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம 5th ராலி எதிர்பார்க்க போகிறோம். இந்த 5th பொறுத்து மினிமம் 15785 ரீச் பண்ணலாம். மார்க்கெட் இந்த ஜோனை கட் பண்ணிச்சுன்னா, அடுத்த மேஜர் எக்ஸ்டென்ஷன் லெவல் 200 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். அந்த மாதிரி நமக்கு 5 கம்ப்ளீட் ஆகும்போது நமக்கு கரெக்ஷன் கொடுக்கும். இந்த கரெக்ஷனுக்கான கன்ஃபர்மேஷனை பொறுத்தது நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற மாதிரி, இந்த மைனர் ஸ்விங்க்கு ரீட்ரேஸ்மெண்ட் இருக்குங்க. அதாவது இந்த மைனர்ஸுடைய பாட்டத்துக்கும் வரக்கூடிய ஹைக்கும் ரீட்ரேஸ் எடுக்கும்போது மார்க்கெட் எப்போ நமக்கு 30 கட் பண்ணதோ அதுக்கப்புறம் தான் நமக்கு ரிவர்சல் கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக கண்டுபிடிக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற மாதிரி மூவிங் ஆவரேஜ் 20 யூஸ் பண்ணுங்கள். மார்க்கெட் மூவிங் ஆவரேஜ் 20 கட் பண்ணாலும் அது நமக்கு ரிவர்சல் தான் இண்டிகேட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல இது மட்டும் இல்லாமல் அடிஷனல் கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம எம்ஏசிடியும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு எம்ஏசிடி என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ப்ரைஸ் ஆனது ஹையர் ஹை ஸ்ட்ரக்சர் கிடச்சிருந்தாலும் இந்த இடத்துல நமக்கு ஹிஸ்டோகிராம் ஆனது ஒரு ஹையர் லோ ஸ்ட்ரக்சர் தான் கிடச்சிருக்கான். அதாவது நமக்கு டைவர்ஜென்ஸ் தான் கிடச்சிருக்கான். மோஸ்ட்லி இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் நமக்கு எங்கே கிடைக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன்று நமக்கு சி லெவலில் கிடைக்கும், அப்படி இல்லாட்டி நமக்கு 5th வேர் தான் கிடைக்கும். இந்த இடத்துலையும் நம்ம 5th வே தான் பார்க்கறதுனால இந்த டைவர்ஜென்ஸை நம்ம தாராளமாக 5th கன்சிடர் பண்ணலாம். நமக்கு ஒரு மேஜர் எக்ஸ்டென்ஷன் லெவலில் ரிஜெக்ஷன் கொடுத்து வேணா, அதாவது நமக்கு 5 ஸ்ட்ரக்சரோட ரிஜெக்ஷன் கொடுத்து வேணா, நம்ம கரெக்ஷனுக்கான ஏபிசி ஸ்ட்ரக்சர் எதிர்பார்க்கலாம். இது நமக்கு நிஃப்டிக்கான ஃபர்ஸ்ட் வேரியேஷன். ஸோ இது இல்லாமல் நமக்கு செகண்ட் வேரியேஷன் என்ன மாதிரி சொல்லி கேட்டிங்கன்னா, நாளைய மார்க்கெட் நமக்கு நியூட்ரல் ஆர் மைனர் கேப் ரூம் ஓப்பன் ஆகிட்டு ஒரு சின்ன சின்ன புல் பேக்கோட மார்க்கெட் இந்த எக்ஸ்டென்ஷன் லெவலில் ரீச் பண்ணிவிட்டு நமக்கு ஷார்ப்பான ரிஜெக்ஷன் கொடுத்ததுன்னா, நம்ம இந்த எக்ஸ்டென்ஷன் லெவலே 5th கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம கரெக்ஷன் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். இதுக்கு அடிஷனல் கன்ஃபர்மேஷன் முன்னே சொன்ன மாதிரி நமக்கு எம்ஏசிடியும் டைவர்ஜென்ஸ் தான் இண்டிகேட் பண்ணுறான். அதே மாதிரி நமக்கு பிரேக் அவுட்டுக்கான கன்ஃபர்மேஷனை பொறுத்தவரை 20 மூவிங் ஆவரேஜும் ரீட்ரேஸ்மெண்ட் பொறுத்தவரை நம்ம இந்த மைனஸுங்கிற பாட்டத்துக்கும் வரக்கூடிய ஹைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும்போது 30 கட் பண்ணிச்சுன்னா அதை நமக்கு 2.5 தான் இண்டிகேட் பண்ணும். ஸோ இதான் நிஃப்டிக்கான ஸ்ட்ரக்சர். ஓகே, பேங்க் டி என்ன மாதிரி சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ பேங்க் டியை பொறுத்தவரை நம்ம எதிர்பார்த்த மாதிரி சப்ளை ஜோன் வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த கரெக்ஷனை பொறுத்தவரை நமக்கு 4th வேவ் தான் இருக்கும். நாளைய மார்க்கெட் நமக்கு புல் பேக் கொடுத்ததுன்னா அது நமக்கு 5th வேவ் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கேயும் கரெக்ஷன் ஆனது நமக்கு 1st வே டேட்டை ரீச் பண்ணல, அதாவது நமக்கு 2.5 ஜோனையும் கட் பண்ணாதனால நம்ம தாராளமாக 5th கன்வியூஷன் எதிர்பார்க்கலாம். அதை பொறுத்தவரை நமக்கு என்ன ஸ்ட்ரக்சரில் கிடைக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கேயும் ஃபஸ்ட்டு நமக்கு கேப் அப் கொடுத்துட்டு ஒரு மேஜர் சப்ளை ஜோனில் ஒரு சின்ன சின்ன கன்சல்டேஷனோட நமக்கு பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணி காட்டேன். நாளைய மார்க்கெட் நமக்கு கேப் அப் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இந்த சப்ளை ஜோனை கட் பண்ணணும். இந்த மாதிரி இந்த சப்ளை ஜோனை கட் பண்ணிச்சுன்னா அடுத்து நமக்கு மேஜர் ரெசிஸ்டன்ஸ்ன்றது 44408 இருக்கும். இந்த இடத்துலையும் சப்ளை பொறுத்தது நமக்கு 0 இருக்கும். ஃபஸ்ட் வீ, செகண்ட் வீ,
தேர்ட் வே, இது நமக்கு ஃபோர்த்தாக இருக்கும். நமக்கு ப்ராக்ரஸிங் ஃபிஃப்த் வே, அந்த ஃபிஃப்த் வேக்கு சப்வே பார்க்கும்போது ஒன் டூ நமக்கு சப்வே தேர்டு ப்ராக்ரஸிங் இருக்கா, நாளை மார்க்கெட் கேப்புக்கு கொடுக்கும்போது அது தேர்டு கண்டிஷனாக இருக்கும். இந்த ஜோனை ஓட்டி நமக்கு கன்சல்டேஷன் கொடுத்ததுனா அது நமக்கு ஃபோர்த்தாக இருக்கும். ஒன்ஸ் நமக்கு ஃபோர்த்து கம்ப்ளீட் ஆகிட்டு நமக்கு இந்த சப்ளை ஜோனை கட் பண்ணும்போது நம்ம ஃபிஃப்த் எதிர்பார்க்கலாம். இந்த ஃபிஃப்த்தை பொறுத்தது மினிமம் நமக்கு சிங்கோட ஹையான 44,498 வரைக்கும் போகலாம். மார்க்கெட் இந்த ஜோனை ரிஜெக்ஷன் கொடுத்தா மட்டும் ஃபிஃப்த்தை கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். இந்த கரெக்ஷனுக்கும் கன்ஃபர்மேஷனை பொறுத்தவரை மினிமம் நமக்கு மூவிங் ஆவரேஜ் 20 கட் பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம இந்த மைனஸ் சிங்கோட பாடத்துக்கும் வரக்கூடிய ஹைக்கும் ரீடெக்ஷன் எடுக்கும்போது நமக்கு 38 கட் பண்ணிச்சுன்னா அது நமக்கு 20 தான் இண்டிகேட் பண்ணும். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் வேரியேஷன். இது இல்லாமல் செகண்ட் வேரியேஷன் பொறுத்தவரை நம்ம நிஃப்டியில் பார்த்த மாதிரி நமக்கு ஒரு டயக்ராம் ஸ்ட்ரக்சர் கிடச்சதுன்னா நம்ம 44,408 நம்ம இந்த ஃபிஃப்த்தை கம்ப்ளீட் பண்ணிட்டு அங்கேருந்து கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். அதாவது நாளைய மார்க்கெட் நமக்கு நியூட்ரல் ஓப்பன் ஆனாலும் சரி, இல்லை கேப்ரன் கொடுத்துட்டு ஒரு மைனர் புல் பேக்கோட மார்க்கெட் இந்த சப்ளை ஜோனை ரீச் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிஜெக்ஷன் கொடுத்ததுன்னா நம்ம இந்த சப்ளை ஜோனில் ஃபிஃப்த்தை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கரெக்ஷன் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். இதுக்கும் அடிஷனல் கன்ஃபர்மேஷனை பொறுத்தவரை நமக்கு மூங்கியோட 20 கட் பண்ணணும். அதே மாதிரி ரிட்ரெஷன் 38 கட் பண்ணிச்சுன்னா நம்ம தாராளமாக 20 எதிர்பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி ஏதாவது நெகட்டிவ் சென்டிமெண்ட் கிடச்சிட்டு எங்கேயும் நமக்கு கேப்னு கொடுத்து ஓப்பன் ஆச்சுன்னா மோஸ்ட்லி நமக்கு ரேஞ்ச் மார்க்கெட் கிடைக்கலாம். அதாவது இது நமக்கு ரேஞ்சுக்கான டாப்பாக இருக்கும், இது நமக்கு ரேஞ்சுக்கான பாட்டமாக இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளே நமக்கு கன்சல்டேஷன் நடக்கலாம். இன்கேஸ் மார்க்கெட் இந்த ரேஞ்சையும் கட் பண்ணிச்சுன்னா அதாவது நமக்கு இந்த 20 ஜோனையும் கட் பண்ணிச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி நமக்கு அடுத்தடுத்த வரக்கூடிய செஷனில் நமக்கு அந்த கரெக்ஷன் கன்வென்ஷன் நடக்கலாம். ஸோ இதான் நமக்கு பேங்க் டிக்கான ஸ்ட்ரக்சர். ஓகே, ஃபின்நிஃப்டி இந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபின்நிஃப்டிக்கும் பேங்க் டிக்கும் ஸ்ட்ரக்சரில் பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் கிடையாது. இங்கேயும் நமக்கு ஃபோர்த் ஆனது இந்த சப்ளை ஜோன் வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கான். ஸோ அந்த கரெக்ஷனை பொறுத்தும் நமக்கு இந்த 20 ஜோனை கட் பண்ணதுனால நம்ம தாராளமாக ஃபிஃப்த் எதிர்பார்க்கலாம். அதாவது இந்த புல் பேக்கை பொறுத்து நம்ம ஃபிஃப்த்து தான் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும். நாளைய மார்க்கெட் நமக்கு கேப்புக்கு கொடுத்ததுன்னா நமக்கு இமீடியட்டாக இந்த சப்ளை ஜோனில் ஒரு கன்சல்டேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கன்சல்டேஷன் கொடுத்ததுன்னா அந்த ஃபிஃப்த்துக்கான சப்வே ஃபோர்த்தாக இருக்கும். ஃபோர்த்து கன்சல்டேஷனுக்கு அப்புறம் இந்த சப்ளை ஜோனை கட் பண்ணும்போது நமக்கு ஃபிஃப்த் ராலி நடக்கலாம். ஃபிஃப்த்தை பொறுத்து நமக்கு ஸ்விங்கோட கையில் ரிஜெக்ஷன் கொடுத்ததுன்னா நம்ம ஃபிஃப்த்தை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம கரெக்ஷன் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் வேரியேஷன். இது இல்லாமல் நமக்கு ஒரு சின்ன சின்ன கன்சல்டேஷனோட மார்க்கெட் நமக்கு இந்த சப்ளை ஜோனை ஒட்டி நமக்கு ஷார்ப்பான ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு மூவிங் ஆவரேஜ் 20 ரீடெஷனல் 38 கட் பண்ணிச்சுன்னா நம்ம இமீடியட்டாக ஃபிஃப்த்தை எங்கேயே கட் பண்ணிவிட்டு நம்ம திருவி போன்ற ஒரு கரெக்ஷன் எதிர்பார்க்காம இருக்கும். ஸோ இதான் நாளைய மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ரக்சர். ஓகே, இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய வீடியோக்கள் வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.